திண்டுக்கல் தலப்பாக்கட்டி கட்டு. நம்ம நம்ம மாதாஜி என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே டேய் அங்கிள் தெரியல உனக்கு என்ன, நம்ம உடனே சரண்டாயிருவோம். ஆமா ஆமா அங்கிள், அம்மா சொல்லிட்டாங்க உங்களை பத்தி, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா சொல்லிருக்காங்க, கரெக்ட். வாங்க வாங்க உள்ள, எப்படி இருக்கீங்க? யூஸ்வலா மிமிக்ரி பண்றேன் இல்ல, என் மிமிக்ரி எங்கேருந்து பிறந்துச்சுன்னா, நான் இருந்த என்னோட கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்தா வந்துச்சு. என் குவார்டர்ஸ் வீடுகள்லாம் எப்படின்னா மேல போயிடுவோம், அச்சமா இருக்கு, மேல மொட்டை மேலதான் படிப்போம், படிக்க முடியாது. எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா மிமிக்ரி, அப்பெல்லாம் வந்து அப்பெல்லாம் தெரியுமா, இந்த பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பனர் நம்மளை தெரிய வருவாங்க. அப்போ என்னன்னா காலில் படிச்சுட்டு இருக்கோம், இவை யாரா படிக்கும் போது யாரும் எடுத்து இவை நம்ம என்ன சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவன் விட்டுட்டே இருப்பான், போக மாட்டான் அந்த பிளாக்கை சுத்திட்டே இருப்பான். நம்ம ஸ்டாப் சொல்லிட்டு நான் பண்ண இவை யாருண்ணா என்ன கேட்கறான், ஒரு 10 வருஷம் கேப் அடிக்கும், சோழாசி பயன்பாடு படிக்க முடிச்சிருவேன் சொல்லுவேன். ஓய் ஓய் அப்படிங்க, மூஞ்சி ஏ பிளாக்ல இருக்கும், வாய் பி பிளாக் போவோம், வா வாய் அப்படிங்க. என்ன மிரட்டுறானா நிக்கிறான்னு தெரியாது. மேலிட்டு மாமா வாங்க வருவாரு, குடும்பம் வள பழம் கூட வந்து மஞ்சள வச்சு விற்கும் போது வந்து தூங்க வச்சிருவோம், தூங்கிடுவோம். என்னன்னா அவன் அவன் போறது அப்படிதான் இருக்கும், இவன் தள்ள மாட்டான், இவன் காட்டை சாஞ்சிட்டே போவான். ஹாய், திஸ் இஸ் விக்னேஷ் விஜயன், ஆக்டர், ஸ்டாண்டப் கமீடியன், விக்கி ஸ்டேஜ் நேம், யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஸ்டாண்டப் ஏன்னா ஸ்டாண்டப்ன்றது இப்போ நம்ம சென்னை பண்ணி ஸ்டாண்டப் பண்ணிக்கலாம் ஆசையா இருக்கு, இருக்கிற கண்டெல்லாம் சொல்ற அறிவு புரியும்மேன். ஆமாம், ஏன்னா நான் யூஸ்வலாக ஸ்டாண்டப்பில் வந்து அது ஒரு ஒரு சட்டியை அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறோம்ல, ஓகே ஈவெண்ட் பண்ணுறோம் பண்ணிட்டே இருப்போம். வழக்கமாக வந்து நம்ம யாருன்னே தெரியாது, வீட்டில் இருப்போம், ஏன்னா வேலையில் இருக்கும்போது எவ்வளோ மதிக்க மாட்டான். ஓகே, என்னோட சொந்த கதை தான் நான் சொன்ன பிளேஸ் ஆஃப் காமெடி, ஆனால் பொலிட்டிக்கல் வரணும், அதுதான் வரும். இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சிரிப்பாக தானே இருக்கேன், அதான் என்ன, அதான் சிரிப்பு சிரிப்பாக தானே போகுது, ஆமாம் அதுதான் எல்லாமே, அது இன்னும் என்ன சிரிப்பு. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து வேலை இருக்கும்போது எவனும் கண்டுக்க மாட்டான், நான் வேலைக்கும் அவன் கண்டுக்க, ஏன்னா நான் அவ்வளோ அவ்வளோ யோசிச்சு வச்சிருந்தேன். ஓகே, சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா, என் ரெஸ்யூம் எல்லாமே ஆனால் பின்னாடி இருக்கும், பேசிக் கான்செப்ட், ஊப்ஸ் பேசிக் கான்செப்ட், சி பேசிக் கான்செப்ட், எல்லாம் பேசிக் கான்செப்ட். அவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்போ, அவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஆப்போசிட்டில் வருவான். வந்தவொடனே ஓ, ஏன்னா என்ன முக்கியமாக ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் யூ டூ ஃபார் லிவிங், எனவு ஓட்டிருப்பேன் எப்போவுமே, அதை கேட்டே இருப்பாங்க. வேலை இருக்கும் கேட்டு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லணும்னு ஆசையாக இருக்கும், சார் நான் சி பண்ணுறது, அவன் டக்குன்னு சாஃப்ட்வேர் கம்பெனி தானே தெரியும், நைட் ஷிஃப்ட் தானே தெரியும், இருக்கேன் நிறைய சொல்லணும், நிறைய வேலை பார்க்குறேன்னா, ஆனால் வேலையை விட்டோன்னே எல்லா ஆங்கிளையும் வருவானுங்க, வாட் யூ டூ ஃபார் லிவிங், வாட் யூ டூ ஃபார் லிவிங், வாட் யூ டூ ஃபச்சி வெளியே வா, எல்லாத்துலையும் கேட்பாங்க. ஆனால் மெயினாக வந்து இவங்களுக்கு கேமராமேனுக்கு நான் சொல்லிக்கிறேன், இவங்களுக்கு வந்து அவரும் ஃபேஸ் பண்ணியிருப்பார், அதுதான் யாருனே தெரியாது. அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் பேர் இருக்குது, மிராக்கிள் மாமான்னு, மிராக்கிள் மாமா யாருனே தெரியாது. இவங்க திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க, கதவை திறந்தோடனே ஹாய் ஐ மியூர் அங்கிள் அடிப்பாங்க, யார் இல்லை இவன் யாருனே தெரியாது, கதை திறந்த ஐ மியூர் அங்கிள் யார் ராணி, நான் தான் அங்கிள் சார், சத்தியமாக தெரியல யார் நீங்கள் சொந்தம், ஆ யார் பண்ணி சார் தெரியாது, நீ சின்ன வயசு சார், அதில் இங்கிலீஷ் சார் அவர் அமெரிக்கன் ரிட்டர்ன் போல, வென் யூர் ஒன் ஆஃப் இயர்ஸ் ஓல்ட், நீ என் அங்கிள் அங்கிள் கூப்பிட்டேன், அப்படியா கூப்பிட்டேன், இல்லையே வேறு ஏதாவது கூப்பிட்டுருப்பேனே, அதான்ப்பா கூப்பிட்டேன், மைண்டில் எதுவுமே வராது, யார் இவன் திடீர்னு வந்துட்டு அங்கிள்ன்றான், ஒன்றுமே இப்போ நான் மத்தியானம் பார்த்தா வேற ஒன்றும் வந்தான், இப்போ சாயங்காலம் வேற ஒன்றும் வரான், யாருன்னு தெரியலன்னு திரும்பி பார்த்தா அப்போ தான் நம்ம பசங்க என்ன பண்ணுவோம், ஈவன் கேமராமேன் என்ன பண்ணுவார், டக்குன்னு வீட்டில் பார்த்தா நம்ம எல்லா சொந்தங்களும் இருப்பாங்க, மெயினாக அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே நம்ம இமிடேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. கட்டு நம்ம நம்ம மாதாஜி என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே டேய் அங்கிள் தெரியல அவனுக்கு என்ன, நம்ம உடனே சரண்டாயிரும், ஆமாம் ஆமாம் அங்கிள், அம்மா சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி, நான் மறந்தே போயிட்டேன், ஆமாம் சொல்லியிருக்காங்க, கரெக்ட், வாங்க வாங்க உள்ள, எப்படி இருக்கீங்க, மாறிடுவோம் சரண்டாயிருவோம். இவரை பக்கம் நம்ம மறுபடியும் யாரா இவன், இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, கேமராமேன் தெரியும், கண்டிப்பாக இருக்கு இருக்கு இருக்கு, யாருன்னே தெரியல, திடீர்னு வந்தாங்க அங்கிள் மாமா, ஐ எம் யுவர் சிஎம் அப்படின்னாங்க. சரி யார் சார் நீங்கள் தெரியல, மத்தியானம் பார்த்து வேறு யாரும் இருந்தார், சாயங்காலம் முடிச்சு பார்த்து நீங்கள் இருக்கீங்க, இது வந்து ஜென்ரல் தானே, நம்ம வந்து யாரையும் அஃபண்ட் பண்ணல, இது நடந்த விஷயம், நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம், யாருனே தெரில, திடீர்னு வந்தாங்க, நியூஸ் சார் இல்லை சார் ஞாபகம் இல்லை யார் நீங்கள் தெரில, மத்தியானம் வேறு யாரையோ பார்த்து, சாயங்காலம் நீங்கள் இருக்கீங்க, நான் தப்பா செய்யும் சரி பண்ணுங்க அப்படியா, அப்புறம் ஒரு பாயிண்டில் சரண்டர் ஆகிட்டோம், ஆ ஞாபகம் வந்துச்சு அம்மா சொன்னாங்க உங்களை பற்றி, அம்மா சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி, இதை நான் சொல்லவில்லை, இதை இவர் வாயிலாக சொன்னதால் இவர் மேல் என்ன நடவடிக்கை எடுக்குமோ, அட்மின் தான் அந்த போஸ்டர் போட்டேன் அப்படின்னு எடுத்துருக்கு. இது ஒரு ஸ்டாண்டப் தனியாக போகும், என்னோட சொந்த கதையில் இப்போ யூஸ்வலாக நான் மிமிக்ரி பண்ணுறேன்ல, என் மிமிக்ரி எங்கேருந்து பிறந்துச்சுன்னா, நான் இருந்த என்னோட கவர்மெண்ட் குவார்டர்ஸில் என்ன வந்துச்சு, என் இங்கிலீஷ் மிஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுச்சு, ஏ அது குவார்டர்ஸ் இல்லடா குவார்டர்ஸ் 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 குவார்டர்ஸ்
குவார்டர்ஸ். அப்போ திருந்தே மாட்டேன், நீ எங்கே இருக்க சீட்ரோலி குவார்டர்ஸ் அப்படின்னு. இப்போ குவார்டர்ஸா சரி அந்த, ஏன்னா அப்போ வந்து ஒரு 1 BHK தான். இப்போ ஸ்டேயில் 1 BHK ஒரு ரூம் தான் இருக்கும் மொத்தமாக. நான் முதல்ல இருந்ததும் ஒரு 1 ரூம் தான் மொத்தமாக. ஏன்னா இப்போலாம் கூட்டி சுற்றி காமிப்பாங்க இந்த மாதம் இல்லை, ஏய் இங்கே பாரு வந்து காசா கிரனேட் சுற்றி காமிக்கல, அந்த மாதிரி காமிக்கலாம். டெம்பிள் க்ரீன் உரக்கடம் 3 பெட்ரூம் வரல. ஏன் அப்போ அப்போ குவார்டர்ஸ் இந்த ரூம்லாம் இதான் ஹால் பெட்ரூம் முடிஞ்சு வச்சு. ரொம்ப கிலோமீட்டரில் எனக்கு இந்த பிஸ்னஸ்மேன் ஆண்டர்பிரனர்ஸ் இவங்களாம் நம்மளை தெரிய வருவாங்க தெரியுமா? தெரியல. வாழைப்பழம் வைக்கிறவன், வெஜிடபிள் செல்லர். இப்போதான் நம்ம போய் போயிட்டு இந்த சோலை அந்த சோலை புக் பண்ணி எல்லாம் ஆன்லைனில் பிக் பேஸ்கெட் பெரிய பேஸ்கெட் எல்லாம் அந்த மாதிரி. அப்போ என்னன்னா காலையில் படிச்சுட்டு இருப்போம், இவை யாரா படிக்கும் போது யாரா அடிச்சு இவை சோலார் சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி இவை யாரா இடியாப்போம் பொய்யால இடியாப்பத்தை இடியாப்பன்னு சொல்லுவேன். ஏன்டா ஒழுங்கா சொல்லுடா இடியாப்பத்து, நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு அவன் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவன் வித்துட்டே இருப்பான், போக மாட்டான் அந்த பிளாக் சுத்திட்டே இருப்பான். நம்ம ஸ்டாப் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஏன் யார் நான் என்ன பண்ணுறான் ஒரு 10 செகண்ட் கேப் அடிக்கும் சோலார் சிஸ்டம் டிஃபைன்ட் ஆஸ் தி படிச்சு முடிச்சிருவேன். இன்னொரு கொடுமையான பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் காரை நிற்கிறவன் ஒழுங்கா வாழைப்பழம் பச்சை வாழை மஞ்சள் சொல்ல வேண்டியதானே சொல்லுவேன், ஓய் ஓய் அப்படின்னு மூஞ்சி ஏ பிளாக்ல இருக்கும் வாய் பி பிளாக் போவோம் வா வாய் அப்படின்னு பாரு. என்ன மிரட்டுறானா விற்கிறானா தெரியாது. மேலிட்டு மாமா வாங்க வருவாரு, கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க, மஞ்சள் கொடுறா அடி இருக்கலே. கொடுமையாருன்னா இந்த நைட் டைம் வரவன் தான், நைட் டைம் காய்கறிகள் அவன் வந்து எல்லாரும் தூங்க வைக்கணுன்றதுக்காக வருவான். அப்பெல்லாம் டிவியில் இல்லை இல்லை டிவி இந்த நெட்டு 4G 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 3 அப்போ இல்லை, அதனால அதெல்லாம் இப்போ வந்து அவன் வந்து விற்கும் போதே வந்து தூங்க வச்சிருவான் தூங்கிடும். என்னன்னா அவன் அவன் போகிறது அப்படி தான் இருக்கும், இவன் தள்ள மாட்டான், இவன் காட்டை சாஞ்சிட்டே போவான், அது சாஞ்சிட்டே போவார் அப்படி வீட்டுக்கு போயிடுவார். அதாவது என் ஸ்டாண்டப்பே வந்து இப்போ என்ன சொன்னேன் இல்லையா, நமக்கு தெரிஞ்சதே ரெண்டு விஷயம், என் ஸ்டாண்டப்போட டைட்டிலும் அதான் மைக் அண்ட் மசில். சூப்பர். ஆமாம், ஓகே, மைக் அண்ட் மசில். அது தனி ஹேஷ்டாக் வேறு, அது வெப்சைட்டும் இருக்குது. பேரலாம் நான் ஃபிட்னஸ் அதோட இப்போ என் ஸ்டாண்டப்பில் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக பேசல வாழ்க்கை சம்பவங்கள் இப்போ இவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல, இது எல்லாமே அந்த ஸ்டாண்டப்பில் இருக்கும். ஜிம்மோட காமெடி ஆகட்டும், ஓகே, ஜிம்மில் ஃபேஸ் பண்ண காமெடி. இப்போ நான் வந்து சர்டிஃபைட் ட்ரைனர், ஸோ தமிழ்நாடு. நான் ஏன் சொல்றேன், ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னா நான் தெரியும் நான் பண்ணிட்டேன் இல்லாமல் அதில் என்ன கற்றுக்கணும் மூலம் ஆசைப்படணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எனக்கும் பைசப்ஸ் இருக்குது, நான் சொல்லித்தரேன் பைசப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது டக்குன்னு. இந்த எனக்கு மிஸ் நான் இது வந்து ஜெராக்ஸ் காப்பியாக கொடுக்க முடியாது, இந்த இந்த முட்டையை நீயும் வச்சுக்கோ கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம், அது வந்து நாலேஜ். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு நல்ல கிஃப்ட்டு இன்னொருத்தருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னா நாலேஜ் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுதான் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட், நாலேஜ் வந்து கிஃப்ட் பண்ணுறது தான். ஸோ அது நான் யோசித்தேன், நான் ஒரு நாலேஜ் சரி ஒரு ஒரு சிரிப்பு ஹாப்பினஸ் என்னை பொறுத்த இதுதான் பெரிய கிஃப்ட். ஒருத்தருக்கு ஹாப்பினஸும் சரி ஹாப்பினஸ்ஸு நாலேஜ் இது ரெண்டு தான் கிஃப்டாக கொடுத்தா இது ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குதுலையே. ஓகே, இது ரெண்டும் கொடுக்கணும்னா நம்ம வந்து லேர்னிங்ன்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், அது மூலம் மைண்டில் ஏற்றிக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணுன்றது. அதனால என்ன பண்ணேன், நம்ம ஜிம் மட்டும் போனால் பார்த்தாது, அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஆரோபிக் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் முடித்தேன், ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு, அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் யூஎஸில் போயிட்டு இங்கே ஒரு சர்டிஃபிகேஷன் நாங்கள் பெங்களூர்லாம் முடிக்கும்போது மும்பையில் பண்ணும்போது பூட் கேம்ப் சர்டிஃபிகேஷன் முடித்தேன், ஸ்பெஷலாக வந்து பாடி அண்ட் பிரெயின் சர்டிஃபிகேஷன் முடித்தேன். அதுக்கப்புறம் யூஎஸில் போயிட்டு நிறைய இருக்க போல ஆமாம் அமெரிக்கன் கவுன்சில் எக்ஸசைஸ் எஸ் அப்படி அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஜிம் ட்ரைனராக, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறோம், அதை தாண்டி என்ன பண்ணலாம், ஏன்னா படித்த ஒரு விஷயத்துக்கு எப்படி கொடுக்கலாம், ஓகே இதை அப்ளை பண்ணலான்றது தான் என்னோடய ஸ்டாண்டப் மிமிக்ரியும் சரி ஃபிட்னஸ் லைன்லையும் சரி நான் இத்தனை லைன் எப்படி மேனேஜ் பண்ணுவேன். அதுதான் நான் அதனால தான் என்ன பண்ணிட்டேன், என் பேரை வந்து நீங்கள் என்டர்டெய்னராக ட்ரைனராக இருந்தாங்க, பேரையே மாற்றி வச்சிட்டேன் என்டர் ட்ரைனர் அப்படின்னு. என்டர் ட்ரைனர்னு அது ஒரு அறிவாளி வந்து என் கம்பெனி என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஃபேஸ்புக் பேஜில் வந்து என்டர் ட்ரைனர் இருக்குது, மச்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் பயோ படிக்க ஓ அப்படியா ஓ என்டர்டெயின் ட்ரெயின் பரவாயில்லையே நல்லா வச்சு நல்லா இருக்கு சரி இந்த கண்ட் இந்த கண்டென்ட் நல்லா நான் ஸ்டாண்ட் அப் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அப்புறம் ஓகே அவர் ஜிஆர்இ படித்தவர் ஒன்று ஃபோன் பண்ணி ஃபோன் வாட் இஸ் திஸ் என்ன மச்சான் நான் யூஎஸ்லேருந்து கூப்பிட்றேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்டர்டெய்னர்
யாரும் வராது. நான் ஏன் டீ கேப்சில் போடுவேன், ஆமாம் ஏன் கேப்சில் போட்டேன், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ என் ஸ்டாண்டப்பில் இதெல்லாம் இருக்குது, நிறைய கண்டென்ட்டு. சூப்பர், ஜாலியாக பண்ண ஃப்ரீயாக பண்ணலாம். இது ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் தான், ஜாலியாக. அப்போ இதை போய் அந்த பொலிட்டிக்கல் காமெடி நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் காமெடி இன்னொன்று பண்ணேன், இப்போ பண்ண பொலிட்டிக்கலே காமெடியாக தானே இருக்குது. அதில் நம்ம காமெடி பண்ணுறது என்ன, ஜிம்மு வச்சு பண்ணும்போது ஒன்று சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க பசங்க வந்து டக்குன்னு நம்ம பாட்டு ட்ரைனிங் பண்ணிருக்கோம், அட்வைஸ்னா கரெக்டாக சொல்லணும் இல்லையா. நான் மீனாக கோவலாம் பண்ண மாட்டேன், ஒரு சார் வாட் என்ன ஆஸ் பண்ணுற கேட்குற அப்படின் பண்ணுங்க. ஏன்னா திங்கிறதே ரெண்டு மட்டும் தான் தீங்க பண்ணுங்க, தின்னுட்டு பண்ணிட்டு பண்ணுவோம். இப்போ சில பேர் உடம்பே இருக்காங்க, சட்டையை லூஸாக போட்டிருக்கானுங்க, இந்த ஷோல்டர் இப்படி வச்சுக்கணும். எதுக்கு தான் இந்த நம்ம விவேக் ஒருவர் பாருங்க, ஆமாம் அந்த ஆல்கேட்ஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி தான். என்னடா மச்சான், ஒரு மாசமா ஜிம்முக்கு போகிறேன், வா கங்க்ராச்சுலேஷன் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், சரி போட அதுக்கே நான் சொல்றேன் இப்படி வச்சுன்னு இருக்கிறேன். இல்ல மச்சான் ஜிம்முக்கு போனா இப்படிதான் இருக்கணுமா, அடா லூசு யாரா. நான் ஜிம்மும் சரி, நான் வந்து ஏஜ் ஆஃப் 15 ஆரம்பித்தேன். அப்போ வந்து கவர்மெண்ட் ஜிம்மில் இருக்கும், 15 வயசில். ஆமாம், அப்போ தான் ஒரு இது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்பி சிக்ஸ் டிம்பிள் சின்ன எங்கள் மிஸ் பாடக்கூடிய பார்த்துட்டு இதை மூலம் மாற்றணும். ஓகே, அதை மாற்றணும். ஆமாம், அதில் எனக்கு வந்து என்னோட ஃபன்னி ஜேர்னியை வந்து 10th ஆரம்பிச்சது தான். ஓகே, லவ் இந்த ஃபர்ஸ்ட் க்ரஷ், அது வந்து ஒன்லி விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங், ஆ அந்த பொண்ணு நல்லா இருக்குது போயிச்சா, ஓகே நல்லா இருக்குது. அது யார் அவன், ஓ சீனியர் மேலே தான் வரல, சீனியர் மேலே தான் அதிகமாக, ஜூனியரே வரல, ஆளே இல்லை பெல்லு அப்படின்னா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. அதான் சொல்லல, எப்போ நம்ம பிராங்காலா பேசி, எனக்கு என்னமோ அதனால தான் நினைக்கிறேன், பொண்ணு மாதிரி பேசி நிறைய பேர் ஏமாத்துறதுனாலயோ சாபம் சாப்பிடாயிடுச்சு. சிங்கிள் அப்படியே சிங்கிளாகவே இருக்கிறதுனால மருட்ட சிங்கிளாக இருக்குது தானே கஷ்டம். நம்ம யாரை வேணால் லவ் பண்ணலாம், யாரை வேணால் சைட் அடிக்கலாம், இப்படி சொல்லி நம்மளே ஆறுதல் பற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்க தான் ஆள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை பாதி நேரம் இந்த அசம்ஷன்லேயே போயிடுச்சு. சொல்லாதீங்க ப்ரோ, உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எங்கடா நான் எங்கடா சொன்னேன், இருக்காங்க சொன்ன நம்பு, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ப்ளூ சட்டை, ப்ளூ சட்டைனாலே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுவும் ஃபேமஸ் தெரியுமா, என்னோட யூடியூப் ஃபேமஸ் அப்படியே பண்ணுங்க பண்ணுங்க. இல்ல இல்ல, அது ஃபேமஸ் ஆச்சு என்ன, வழக்கமா ரிவ்யூ ரிவ்யூ ஐயோ உண்மையிலே ரிவ்யூ தூள தாங்க முடியல உண்மையிலே. அதனால என்ன பண்ணி, இல்ல இல்ல என்ன பண்ணிட்டேன், ரிவ்யூக்கே ரிவ்யூன்னு சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு எப்போ காண்டாச்சுன்னா இங்கிலீஷ் படத்துக்குலாம் ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சாங்க. கும்ஃபு பாண்டா அவங்க இங்கிலீஷில் பார்த்தாங்களா தமிழில் பார்த்தாங்களான்னு தெரியல. கும்ஃபு பாண்டா மொக்க படம் இருப்போம், இங்கிலீஷ் ஆமாம் அவர் படம் இது எல்லாம் அரைச்சிருக்காங்க. அவர் சொல்கிறாரு ஓகே, நான் என்ன கபாலிக்கு ஒரு ரிவ்யூ தான் நான் பண்ணிட்டேன், ரிவ்யூக்கே ரிவ்யூ போட்டேன், அது நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ரிவ்யூக்கே ரிவ்யூன் போட்டிங்கன்னா எங்கே வரும். ஏன்னா கபாலில் அவர் தான் இந்த படத்தை வந்தேன், எதுக்கு வந்தேன், மலேசியா வச்சாங்கன்னு தெரியல, நான் ஒன்று அவர் வீடியோ சைட்டில் போட்டு அதுக்கு மாவுளி போட்டில் வைக்க முடியும் அப்படின்னு கவுண்டர் பேக் டு பேக் கூட அது கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் ரிவ்யூ என்ன சொன்னால், ஒரு சில பேர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் இன்டர்வியூவில், தலை இருக்கார்ல தலை இந்த விவேகம் படத்தில் வந்து இப்போ டீசர் ரிவ்யூ போஸ்டர் ரிவ்யூ எல்லாம் பிரேக் டவுன் ரிவ்யூ பிரேக் டவுன் ரிவ்யூ, தலைவர் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்காரு, ப்ளூடூத்தில் பேசிருக்காரு, யார்கிட்டயும் பேசலாம்னு நினைக்கிறேன். ப்ளூடூத் போட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லை ப்ளூடூத் போய் என்ன பண்ணுவாங்க, காதல் வந்துட்டு வருவாரா, ப்ளூடூத் வச்சுட்டு சொல்லுங்க வரேம்மா அப்படின்னு நம்ம தளபதி மாதிரி சொல்லிட்டு வருவாரா, இல்லாட்டி அஜித் வந்து மெயில் வாங்கணும் காதல் வந்துட்டுருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு பாரு, ப்ளூடூத் பூரா பேசுறாரு. அது என்ன அந்த கஜினி படத்தை சொல்லுவார்ல, இட் இஸ் எ 10-digit நம்பர், ஸோ இட் மீஸ் செல்ஃபோன் நம்பர் அப்படின்னு பாரு, அந்த மாதிரி ப்ளூடூத் போட்டு ரெண்டு பேசுறதாரு போல அப்படின்னாங்க. எனக்கு ப்ளூ சட்டி அவர்கள் என்ன வச்சிருந்தா இந்த சொல்ல, இல்லை இல்லை என்னன்னா இந்த கும்பு பாண்டா அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மரியாதையாக சொல்லுவார். இந்த பாண்டா அவர் பாண்டா வந்து அவர் வந்து இங்கே போறாரான், அப்புறம் வந்து இந்த கிரேன்ற ஒரு கேரக்டர் பார்க்குறாராம், இவருக்கு மரியாதை. இவன் ஹீரோ வந்து இவன் அங்கே போனான் இந்த பொம்பளையா பார்த்தான், நீ யாருக்கு மரியாதை கொடுக்கும் தப்பா நினச்சிட்டீங்க, காட்டுக்கு மரியாதை கொடுத்துருக்க. அதாவது நான் லிவிங் திங் லிவிங் திங்னு ஒன்று ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது, அதுவே தெரியல அந்த மனுஷன். எனக்கு பிடிச்ச ரிவியூலாம் அந்த மதன் சுரேஷ் இந்த ரத்னா அவங்கெல்லாம் வந்து ரிவ்யூ சொன்னாலும் படம் பார்க்க முடியும் கண்டிப்பாக, அந்த மாதிரி இருந்தால் இருக்கேன். இதுக்கப்புறம் நீ படம் தான் நினைக்க போகிற பாப்போம், இவரும் படம் தான் நினைக்கிறாரு, இவர் படத்தையும் நான் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசையாக இருக்கலாம், எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆ அப்போ இப்போ எனக்கு உங்ககிட்டயும் டவுட் இருக்கு, நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கீங்கல்ல, ஸோ ஒரு காமிக்கல் ரோலையும் என்ன பார்க்க முடியுது நீங்களும் பார்க்க முடியும் அப்படி சொல்கிறீங்க. இல்லை நான் வில்லனா ஃபுல் ஃப்ரிட்ஜ் வில்லனா ஒரு டெரரா டெரரா ஒரு வில்லனா பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அந்த பழைய இது ஞாபகம் ஓய் ஓய் ஐயோ என்னை கூப்பிட்டாங்க ஒட்டி அட்மாஸ்ஃபியரில் இது மாதிரி வா, அப்போ அவங்க சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது நம்ம வந்து ஆ சொல்லுங்க அப்படின்றோம், நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும்ல. வில்லன் இருக்காரு, வில்லன் கூட நிற்கிறீங்க, ஹீரோ ஆப்போசிட்டில் இருக்காரு, அவர் டைலாக் பேசணும் ஓய் அப்படின்றீங்க, ஓய் நைட் சொல்லி முடிச்சுட்டு நம்ம நைட் நாளைக்கு வந்துருக்காங்க ஷூட்டிங், ப்ராக்டிஸ்னா கூட பரவாயில்லையே, ஏய் ப்ராக்டிஸ்னா கூட பரவாயில்லையே, மைண்டில் வந்து நம்மளே ஸ்க்ரீன் ப்ளே நம்மளே ட்ரெஸ் கோட் எல்லாம் போட்டிருப்போம், ஹீரோ நிற்கிறாரு ஆப்போசிட்டில் கத்த போகிறோம், அடுத்த நாள் காலையில் போகிறோம், அட்மாஸ்ஃபியராக இருக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது பையில் எல்லாத்தையும் போட்டு போகிறோம், பையன் தூக்கிட்டு போகிறோம், ஓ ட்ரெஸ்ஸுக்கு பையன் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, இன்னொன்று தூங்க படுக்கிறாங்க, இதை தலையாக தூங்கிக்கலாம் வரமா எங்கேயாவது. ஆனால் பார்த்துட்டு இருக்கோம், 30 பேர் நிற்கிறாங்க, இவங்களாம் வேறு எதுவும் ஆர்டிஸ்ட் போல் இந்த தாடி யோசிச்சு பண்ணி பார்க்குறான், நீ ஏன்டா இங்கே நடிக்கிட்டு இருக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா பார்த்துட்டு இருக்கோம்,
ஆக்சன் ஓய் 30 பேர் ஓய் டேய் என்ன 30 ஏய் நான் ஒரு வாய் பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா என்ன 30 வாய் வருது ஓகே சரி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சொல்லிட்டு அதுலேருந்து தான் ஒவ்வொன்றா தேடி தேடி கண்டுபிடிக்கும் இந்த லேர்னிங் ப்ராசஸ் யோசிச்சோம் சரி இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும்னா கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது முதல்ல ஓகே இன்னொன்று அனுபவிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே என்ன கேட்டால் சக்ஸஸ்க்கு என்ன ஃபார்முலானா ஃபெயிலியர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அதில் என்ன லேர்ன் பண்ணுறோம் இதுதான் அது வந்து ரொம்ப தூரம் இல்லை ஆமாம் நம்ம எனக்கு என்னென்னா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா இவ்வளோ நாள் பண்ணுறோம் ஒவ்வொருபடியாக மூவ் ஆகணும் தோற்று போனாலும் ஒவ்வொருபடியாக மூவ் ஆகணும் அதுதான் உண்மையான சக்ஸஸ் சூப்பர் சில பேர் தோத்துவி நான் வரவே இல்லை சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் கிடைக்கவே இல்லை அது போய் எல்லாம் ட்ரை பண்ணால் கிடச்சிருக்கும் பண்ணிருக்க மாட்டான் ரெண்டு கம்பெனி இருப்பான் எல்லாம் பண்ண ஆமாம் ஏன்னா எனக்கு என்னோட என்னோட விஷன் நான் செட் பண்ணது கம்பெனிகிட்ட போக போகிறோம் போனால் இதுதான் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூலாம் அட்டம் பண்ணணும்னு யோசித்தேன் அதே மாதிரி சூப்பர்ண்ணா ஆமாம் இந்த இன்டர்வியூல ஒரு மனோஜ் ஓகே உங்களுக்கு முழு பேர் சொல்லுங்கள் அதை சொல்லி மனோஜ் மைக்ரோஸ் ஆ மனோ மைக்ரோவா மைக்ரோஸ் தாத்தா பாட்டி பேர் மைக்ரோஸ் ஆமாம் தாத்தா பாட்டி பேர் மைக்ரோஸ் தாத்தா பேர் மைக்கேல் பாட்டி பேர் ரோஸ் மேரி ஸோ மைக்கேல் இருந்து மைக் கட்டிங் ரோஸ்ன்ற பேர் நல்லா தானே இருக்கு மைக் ஏண்டா சத்தம் பாட்டி மைக்ரோஸ்னு வச்சு விட்டாங்க அப்படியே வச்சாங்க ஆமாம் எங்கள் பாட்டிலாம் சொம்ப ஏன்னா பாட்டி வச்சு எனக்கு ஸ்டாண்டப்லாம் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா பாட்டி நம்ம வந்து எனக்கு வந்து பாட்டி நான் உனக்கு பிடிக்கும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு நிறைய குற்ற உணர்வு இருக்கு என்ன குற்ற உணர்வு நான் ஹோம்ஒர்க் நிறைய எழுதுனது விட லீவ் லெட்டர் தான் நிறைய எழுதியிருக்கேன் பாட்டி செத்துட்டாங்க பாட்டி ஆப்போசிட்ல இருக்கும் என்னடா பண்ற விக்கி அப்படிங்க நீ செத்து போறது அப்படியே பண்ணு பாட்டி பாஸ் தி வே ப்ளீஸ் கிராண்ட் மீ 1 வீக் லீவ் பாட்டி இப்படி தான் பாஸ் ஆகணும் இப்படி பாஸ் பண்ணிட்டேன் ஐயோ பாட்டி ஐ அம் சோ சாரி என்ன பாட்டி தான் ஹெல்ப் பண்ணுமே அடி வாங்கிட்டு போறோம் ரொம்ப திமு 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 அடி வாங்கிட்டு இருக்கோம் நல்லா தாத்தா பாட்டி தான் எத்தனை அடி சாவடிக்குறாங்க இல்ல அவங்க நம்ம காப்பாத்தணும் தெரியுமா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நம்ம சாவடி தான் தெரியும் லெட்டர்ல இருந்தால காப்பாத்த நான் வந்து ஜஸ்ட் 4th ஸ்பேல் ஜஸ்ட் மெயின் சிஸ்டம்ல ஃபெயில் 4 only 4 பட் இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிட்டேன் இப்படி சொன்னதுக்கு எங்க அப்பா பொலையறுண்டு டமோல் டமோல் என்ன பா இங்கிலீஷ்லயே பாஸ் ஆயிட்டேன் ஆமா நான் ஃபாரினர் அப்படி செஞ்சு செஞ்சு பார்த்தா பாட்டி திடீர்னு கத்தும் விக்கே அப்படிங்க பாட்டி காப்பாத்துதுன்னு பார்த்தா ஒன்லைன் பஞ்சல காப்பாத்தும் அவனுக்கு கட்டம் தெரியல அப்படிங்க நம்பிடுவாங்க எதே நான் ஒரு மணி நேரம் அடி வாங்கிட்டு இருந்தேன் இத்தனை ரீசன் சொல்ல கேட்கல கட்டம் தெரியலன்றிச்சு நான் மிமிக்ரி பண்ணி மாட்டேனே எங்க அப்பா வாய்ஸ் தான் பண்ணுங்க அப்பா வாய்ஸ் பண்ணுவீங்களா இல்ல நான் அது எப்படி சொல்றேன் நான் மிமிக்ரி ஆரம்பிச்சதே எப்படி மாட்டேன் அதில் மாட்டேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசை இருக்கும்ல ஏன் பேசலாம் அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் மிஸ் எல்லாம் அடிக்க அடிக்கும் போது பாருங்க உங்கள் பையன் தப்பு பண்ணுறான்னு ஆன்லைனில் போகும் தப்பு பண்ணுறான் பாருங்கன்னு அப்போ நான் ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா ஸ்கூல் படிக்கும்போது அப்போல்லாம் வந்து எப்படின்னா குவார்ட்டர்லி குவார்ட்டர்லாம் ஃபெயில் ஆகிட்டோம் வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா கூட்டுவா அவங்க வந்து வாங்கணும் இது ஒரு ரீசன் இருக்கும் நான் என் கிளாஸில் நான் மட்டும் தான் கூப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும் ஃபில்டர் ஆகி எங்கள் மேடம் ரொம்ப புத்திசாலி இப்போ இன்டர்வியூ பார்த்தா அவங்களுக்கு ஏய் நான் தான் எங்கதே சொல்கிறேன் அப்படிங்க அந்த மேடம் சொல்லிச்சு விக்கி I'm going to call your parents. Thank you for the information. அப்படி சொல்லிட்டு பக்கத்துல கவர்மெண்ட் கொடுத்தானே ஃபார்ம் பண்ண குடிச்சிட்டு போயிட்டு அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பீரியட் மட்டும் தான் அட்டனன்ஸ் அட்டனன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட் பீரியட் எஸ்கேப் லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சு பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் எங்கள் அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் வந்து டேய் நல்லா பண்ணுறேன் மாட்டிப்படா பார்த்து எங்கள் அப்பா போயிட்டார் ஊரில் வெளியூர் வெளியூர் போயிட்டார் தப்பிச்சுப்பேன் அப்போ வந்து ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் இருக்கும் பசங்களுக்கு ஓகே லேண்ட்லைன் ஃபோன் அடிச்சு ஃபோன் எடுத்து ஒன்று எங்கள் அம்மா ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க யாரானாங்க ஃபோனுடைய மேலே வச்சுட்டேன் ஃப்ரெண்டுமா அப்படின்ட்டேன் அப்படியே கீழே எடுத்துட்டு மேடம் உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டான் நாங்கள் எனக்கு யாரையிறமா இருந்துச்சு என்ன என்கிட்டே சொல்கிறீங்க அப்படியா மேடம் ஓகே நீங்கள் வந்து பேப்பர் வாங்குங்க சார் ஓகேவா சாட்டர்டே நாளைக்கு லீவு அதனால் ஃப்ரைடே இன்னைக்கு அந்த பேப்பர் வாங்குங்க ஓகே மேடம் வச்சோன்னா செம ஹாப்பினஸ் எஸ்கேப் பேசிட்டோண்டா அப்போ ஆளம் தான் பாட்டுலாம் பாட்டு போயிருக்கோம் நந்த குமாரா நந்த குமாரான்னு போயிட்டு இருக்கோம் நம்ம எங்கள் அண்ணா டே மாட்டிப்படா தப்பிச்சிட்டேன் மிமிக்ரி மிமிக்ரி நைட் படி நைட் டியூஷன் போயிட்டு நைட் வந்துட்டுருக்கேன் எங்கள் அப்பா போலீஸ் அப்போ போலீஸா ஆ போலீஸாக இருந்தார் ரிசைன் பண்ணிட்டார் அப்போ போயிட்டு வந்து இருந்தானே வந்துகிட்டே இருந்தேன் ரோட்டில் எங்கள் அப்பா நிற்கிறாரு எப்போ வந்தீங்க அப்படின்னு ஃபோன் எப்போ வந்துச்சு இதுக்கு அது ஆன்சர் இல்லையே மேடம் சொன்னாங்களா சொல்கிறேன் நாங்கள் போ அப்படின்னு அவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அடிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் இன்டர்வேஷன் போகும் எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன் பிளாக்குள்ளே என்ட்ரார் 1BHK திருவண்டு அப்பார்ட்மெண்ட் உள்ளே போகணும்னு கதை தந்து எங்கள் அம்மா டொம்பு நட்டு யாரும் பண்ணாட்டில் எங்கள் அண்ணன் நான் தான் சொல்கிறேன் நீ அப்பவே மாட்டேன் நீ கேட்டியா இன்னும் நைட்டு 11:30 அடிக்காதீங்க சார் நீங்கள் வாங்க எங்கள் அவனு பையன் அழிச்சிட்டுனா வீட்டுக்கு கூட்டுவாங்க பையன் என்னங்க ஒரு 1 ஹவர் வீட்டுக்கு போனோன்னா ஆற்று ஆற்று ஆற்றுனாங்க நான் நின்றுட்டே இருக்கேன்
மேடம் உன குட்டி பையன் அண்ணா ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு அடி சொருப்பு போட மேடம் ஹஸ்பண்டு மேடம் கூட வந்தா அங்கே ஒரு மிராக்கிள் மாமா உட்காந்தாரு மேடமோட மிராக்கிள் மாமா யாரோ ஒருத்தர் அவர் ஒரு மாமா அவர் தான் சொன்னா கேளுப்பா ஸ்கூல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அப்படின்னாரு ஏன்டாடி சரி சொல்லுங்க எல்லாம் அட்வைஸ் ஆஃபீஸாக நாங்கள் கெஸ்ட் ஆகிட்டோம் ஓகே மேடம் இருங்க இருங்க காஃபி சார்ப்பா அதெல்லாம் இந்த குவார்ட்டர்லி தானே இன்னும் மிட்டம் இருக்குது ஹாஃப் இயர்லி அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடுவான் பையன் ஓகே ஏன்னா நாங்கள் பிடிக்க சொல்லிட்டு பயாலஜி செஞ்சுட்டாங்க என்ன அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க நான் ஃபஸ்ட் இயர் வந்து பயாலஜி தானே தெரியும் எனக்கு பயாலஜி இல்லை எனக்கு நீ என்னது இல்லை எனக்கு தானே தெரியும் பயாலஜி அப்படின்னு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சயின்ஸ்னாலே கஷ்டம்னா ஆமாம் நான் கம்ப்யூட்டர் சேர்ந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு இல்லை பக்கத்துக்கு பையன் மாட்டல் காம்பேட் விளாண்டுருந்தான் என்னடா இதெல்லாம் ஒரு ஆசையா உண்மையிலேயே எனக்கு கம்ப்யூட்டர் பார்க்கும்போது மாட்டல் காம்பேட் பொம்மை குதிக்குது ஷூட் பண்ணுறான் சூப்பர் டக்கு டக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பான் பக்கத்துல உட்காந்துட்டு அவர் வந்து ராயல்ஸ் ராயல் ஃபேமிலி அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்லையும் அடிச்சுப்பான் கம்ப்யூட்டர் நம்ம வாங்கணும் இல்லாட்டி இந்த கம்ப்யூட்டர் அட்லீஸ்ட் ஸ்கூலில் இருக்கணும் கற்றுக்கணும் ஆசை அப்போவே நம்ம வந்து கண் முன்னேன்னு பாட ஆரம்பிச்சிட்டோம் எந்த கண்மணி கிளிக்கிறாங்க டென்த்தில் நல்லா படித்து ஐசிமா ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கிட்டேன் டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட் ஆமாம் அது என்ன கேள்வி டென்த்தில் அப்படியே சொன்னாங்க இதே தான் ஸ்கூல் ஃபஸ்ட் வெரி குட் டென்த் வெரி குட் நல்லா படிக்கிற வெரி குட் லெவன்த்தில் நல்லா படித்த பையன் ஏன் கெட்டு போயிட்டு டுவெல்த்தில் உன்னால் தான் பயாலஜி குரூப் கெட்ட பேர் அப்படின்னு எஸ் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மேடம் வந்து சொல்கிறாங்க பயாலஜி குரூப் படிக்கிற டாக்டர்லாம் ஆகலாம் பெரிய விஷயம் எல்லாம் அட்வைஸ்லாம் போகுது மேடம் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டீங்க கெஸ்ட்டாக இருக்கீங்க நான் போய் காஃபி எடுத்து வரேன் அப்படின்னு ஆனால் போயிட்டாங்க மேடம் போனோன்னு எங்கள் அப்பா சொல்ல மேடம் வருவாங்க காலில் உழுந்து மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் அம்மாவும் வருவாங்க காலில் உள்ள காலை வெட்டி சரி ஓகே அப்படின்னு அவர் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு என்ன சார் காலெலாம் ஒரு சுட்டு அதெல்லாம் தப்பு பையன் திரும்பிடுவான் அவர் மேக்கிற அம்மா அதான் விட்டுறாமல் காஃபிலாம் சும்மா ஏன் ஏன் கடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம் வந்துட்டாங்க காஃபிலாம் கொடுத்துட்டாங்க நான் காஃபி குடிக்க இப்போ குடிக்க சிரிச்சேன் எங்கள் அப்பா கேளுறோம் எங்கள் அம்மா கேளு மேடம் புரியல என்ன என்னன்னு மேடம் பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க கேட்குறேன் மேடம் அப்படின்னு டன் 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 எல்லாம் பார்க்குறாங்க காஃபியில் சர்க்கரை கம்மியாக இருக்கு அப்படின்னு வாங்கினது ஃபெயில் மார்க் உள்ள காஃபி ஐயோ மேடம் ரியல் இன்சிடென்ட் இனிமேல் நடந்துச்சு அடுத்து மேடம் வீட்டு டியூஷன் வீட்டுக்கு போயிட்டேன் டியூஷன் போயிட்டீங்க போனாங்க ஏய் நிக்காத அடிச்சிடும் அப்படி சவுண்டு போச்சு மேடம் வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போல போயிடலாம் நிக்க விடு அடி எழுதி வச்சுருக்காங்க மேடம் இதே ஐ நோ யூ ஆர் ஏ பயாலஜி டீச்சர் ஐ நோ யூ டேக் பாட்னி கிளாஸ் அதுக்காக ஏன் ஜுவாலஜிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்கிட்ட வந்துட்டு ஏன்ப்பா எலி ஏறும் சவரில் இது ரொம்ப முக்கியம் நான் படிக்க வந்தேன் இதெல்லாம் அப்புறம் டியூஷனே வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கூலில் தான் அந்த ஃபன் ஆரம்பிச்சது ஓகே நான் ஸ்கூலில் நான் ப்ரூஸ்லி ஃபேன் ஸோ பிப்பட்லாம் இருக்கும் எங்கள் சார்லாம் எங்கள் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா இதெல்லாம் இம்பர்சனேஷன் ஓகே ஏன்னா மிஸ் வந்தால் மிஸ் மாதிரி பேசுவேன் காலேஜில் சஸ்பெண்ட்லாம் இருக்குது சஸ்பெண்ட்ல உள்ள வரைக்கும் போயிருக்கு நான் மிஸ் மாதிரி ஏன்னா எனக்கு அது ஜாலியாக சொல்கிறீங்க ஜாலியாக சொல்கிறீங்க கேமராமே அனுப்பிச்சு அவர் சீக்கிரம் நானும் மாட்டேன் அடிக்கிறேன் ஏன்னா மிஸ் எங்கள் காலேஜில் இருக்கும் காலேஜில் பேசும்போதுலாம் எனக்கு ஸ்கூல்லலாம் என்ன பிப்பட் இருக்கும் பிப்பட் கெமிஸ்ட்ரி லேபில் அது ஏன்னா எனக்கு பிடிக்காத செத்துட்டாங்களா பயாலஜியில் அப்போயே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு பிடிக்காதது எனக்கு படிச்சுட்டு ஜாலியாக ஜஸ்ட் பாஸ் போதும்னு சொல்லிட்டு பிப்பட் வைப்பேன் மூணு பிப்பட் மேலே ரெண்டு மேலே ஒன்று கையில் அப்படியே கட்டுறோம் கர்ச்சீஃப் இது கெட்டுற வரைக்கும் சந்திரமுகி படத்தில் பார்ப்பாங்கல்ல டோரில் அந்த மாதிரி அப்போ பிரேக்கேஜ் ஃபீஸ்லாம் உண்டு அப்போ அந்த மிஸ்ஸும் பிரேக்கேஜ் ஃபீஸ் எழுதுகிற மிஸ்ஸும் கெமிஸ்ட்ரி பார்த்துருக்காரு உடைக்கிறதையும் பார்த்துருக்காங்க ஏன்னா பிரேக்கேஜ் எழுதுல அந்த மிஸ் வாய்ஸ் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் ஃபீஸ் கேட்டலையோ கேட்டிடே ஒழுங்கா மிரட்டுவாங்க ஸ்கூலில் வந்துட்டு அந்த இதில் நான் என்ன பண்ணுறேன் விக்கி பிரேக்கேஜ் ஃபீஸ் 550 எழுதுச்சோயோ ஸ்கூலில் எப்படி போவோம் நான் பயாலஜி டீச்சர் இல்லை அப்போ இந்த ஃப்ராக் டிசெக்ஷன் காக்ரோச் டிசெக்ஷன் எல்லாம் வைப்பாங்க எங்கள் பசங்கள்லாம் செம்ம ஜாலி டைப்பு பிடிக்காதுல்ல உங்கள் ஒரு மிஸ்ஸு பாவம் ஜுவாலஜி மிஸ்ஸு பாவம் ரொம்ப வயசு வயசான மேடம் கிளாஸ் இருட்டாக இருக்குது வெளியே வைக்கலாமா ஓகே அப்படிங்கும் அந்த மிஸ் இருக்கிறதால நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அழியும் மேடம் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி வெளியே வைக்கலாமே நாங்கள் வெளியே போய் கக்கத்துக்கிட்டு போயிடும் ஏன்னா அஷ்யனால் லூஸ் போயிடும் வெளியே வேணாங்கடா அப்படிங்க லூஸ் போயிடலாம் காக்கத்துக்கிட்டு சொல்றன்னு போயிடும் வந்து இது இதுதான் ஸ்கூல் ஃபன் இல்லை இது காலேஜ் காலேஜில் சஸ்பெண்ட் எப்படி ஆச்சுன்னா அதுவும் மெமிக்ரி தான் நான் எப்படி இப்போ நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு வாரம் நல்லா பழகுனா உங்கள் வாய்ஸ் பேசுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஓகே அந்த மாதிரி ஆனால் டேலண்ட் நான் அது பேசுறதுல கொஞ்சம் பழகிடும் அப்படியே பேசும்போது எதுவும் பழகிடுமோ அது அது அதுதான் எனக்கு ஆரம்பிச்சது அப்போ ஒரு மிஸ் எங்கள் காலேஜில் இருக்கும் அது ஜோ கடிக்கிற பேரில் ஒரு முக்கப்படும் அது இன்னும் ஸ்கூல் நான் கா சில டைம் இந்த கார்னரில் உட்காந்துருப்போம் தெரியுமா எக்கோ அடிக்கும் நீ பேசும் பேசும்போது எனக்கு கொண்டு வரும்ல என் நேரம் அன்றைக்கி அங்கே உட்காந்துட்டேன் அந்த மிஸ் முக்க போகிறல யாரெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் ஸ்டே பேக் பண்ண வச்சு உங்களுக்கு இம்போஸ்டிங் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் கிளாஸ் சொல்லிட்டே அவன் கம்முனு வந்துடுமா திடீர்னு தெரியாது டக்குன்னு கம்மான் என் நேரம் ஜென்மசினி ஐ திங்க் ஸோ சிரிச்சு நீங்கள் சிரிச்சா பரவாயில்லையே ஸ்டே பேக் பண்ண வச்சு பண்ணிடுவேன் 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 அப்படின்னு அது எல்லாம் கம்முனாட்டாங்க அது எக்கோ பரவாயில்ல நீ அப்படின்னு அந்த மிஸ் பார்த்துட்டு பம்படி அனுச்சிச்சு போயிடுச்சு நேரம் எச்சரிக்கிட்டேன் எங்கே எச்சரி வந்து பண்ணிட்டு வந்தா சார்
I will call your father. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையிலே. நான் ஸ்கூல்ல நான் இங்கிலீஷ் ஏன் நான் இப்போ ஸ்டாண்ட் அப் பண்ணும்போது பசங்க கேட்பாங்க யூ பெர்ஃபார்ம் இன் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா. ஆமா என்ன சொல்றானா நீ பெர்ஃபார்ம் இன் இங்கிலீஷா தமிழ்வாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசினாலும் தமிழ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் மிஸ் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு ஒரு ஸ்டாண்ட் அப் அது ஹிட் ஆச்சு. இப்போ யாராவது பார்த்தா கூட பார்க்கலாம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பை விக்கி அப்படி பார்த்தா கூட தெரியும். அதுல வந்து ஃபேமஸ் ஆனது வந்து ஹிந்தி இம்போசிங் ஆச்சுல்ல. ஆமா அதை வச்சு ஏன்னா இப்போ இங்கிலீஷ் நான் உனக்கு கேட்குறேன் டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் முன்னாடி கேட்குறேன் இங்கிலீஷ் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ் கரெக்டா? ஆமா கரெக்ட். அதுக்கு நிறைய சப் கேட்டகரி இருக்கு. அப்படியா? ஆந்திரா இங்கிலீஷ், மல்லு இங்கிலீஷ், நான் பேசுகிற தங்கிலீஷ், இன்னொன்று இருக்கு சேட்டு பாச இங்கிலீஷ். சேட்டு பாச இங்கிலீஷ் ஏன்னா ஆந்திரா இங்கிலீஷ் இதெல்லாம் நான் வந்து கம்பெனி போகும்போது கற்றுக்கிறேன். சாஃப்ட்வேர் கம்பெனி உள்ளே போகிறேன். நம்ம வந்து ஹெச்பிஓ ஸ்டார் மூவிஸ் நான் வந்து எல்லா இங்கிலீஷ் படமும் பார்த்தேன். எல்லா இங்கிலீஷ் படமும் பேட் மைண்ட் எல்லா இங்கிலீஷ் படமும் வித் டயலாக்ஸ் வித் டயலாக்ஸ் இல்ல அந்த படமும் பார்த்தேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்ப எங்க இருந்து வந்திருக்கோம்? ஆமா இல்ல அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே ஏன்னா வந்ததே நாலு டயலாக் தான் கத்துக்கணும். என்ன பண்ணுவோம் நம்ம சட்டில் வைப்போம் சப்டைட்டில் நாலு கம் ஆன் ஈஸி டூ இட் ஒன் மோர் இந்த மாதிரி தான் வந்துச்சு. பட் நான் வந்து பேசிக்கலி பான் குட் பை. ஓகே நான் அதே தியரி அப்படியே ஜிம்ல அப்ளை பண்ணிட்டேன். கம் ஆன் ஈஸி டூ இட் ஒன் மோர் இது அல்டிமேட். இப்படி அப்ளை பண்ணிட்டேன். சரி நம்ம கான்ஃபிடண்டாக போகிறோம் ஹெச்பிஓ சார் மிஸ் தான் தெரியுமே காலேஜ் சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். காலேஜில் ஏதோ ஆனால் காலேஜில் இந்த பொண்ணுங்க தீஸ் கேர்ள்ஸ் ஆர் வெரி பேட் யூனோ வெரி பேட். என்ன பாரு நல்லா பாரு என்ன பார்த்தா நான் யூஎஸ்ஏ இந்த மாதிரியா இருக்குது. ஐ கமிங் ஃப்ரம் கான்சஸ் சிட்டி யூஎஸ்ஏ. இல்லை கேகே நகர் கேகே நகர். அந்த பொண்ணுங்க வந்தோடனே பிபிசி போட்டோமே ஏன் உடச்சு சுற்றி ஏன் செல்ல பண்ணி சுற்றி சுற்றி நம்ம சூடாக வச்சுட்டு இருமா நான் கேட்க எனக்கு இல்லை தான் வரேன். ஏன் நான் தமிழ் தெரியும் எனக்கு ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் சவஞ்சி ரவி ரெயின்போ ரவிகிருஷ்ணன் அனிதாக்கு இங்கிலீஷில் தான் பேசணுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் கம்பெனிக்குள்ளே போகும்போது தான் இந்த நிறைய கேட்டகரியை பார்த்தேன். ஏன்டா ஒரு இங்கிலீஷில்டா நிறைய இருக்குது. ஏன்னா என் டீம்மேட் ஒருத்தன் தான் தெலுங்குக்காரன். இவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க தெலுங்குவாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்கும் எடுக்க முடியாது அவங்ககிட்டேருந்து கூடவே வரும். இந்த ஆந்திரா இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நம்ம ரெண்டு பேர் தங்கிலீஷ் ஏ கமிங் ஃபார் லஞ்ச் ஆடாமல் கமிங் ஃபார் திண்டுக்கல் இவர் ஆச்சு கமிங் ஐ கமிங் டு திண்டுக்கல். ஆனால் அவங்க கேட்க மாட்டான். ஆந்திரா இங்கிலீஷ் இருக்காங்கல்ல அவங்க எடுத்துமா கேட்பாங்க ஏ வாடா வாடா இது கமிங்கா லஞ்சா என்னதே என்னதுன்னு கமிங்கா லஞ்சா கோவா லஞ்சு கேண்டா கோவா போகிறாடி அவன் என்னோட கோவா ஆடிமா நீ கோ நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஓகே என் லீடு உண்மையிலேயே வந்து நான் 2008-09 ஒரு லீடு இருந்தார் அவர் மலையாளம் மல்லு. ஓகே அவர் பேசுறது நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப கோவப்படுவார். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்தாரோ நைட் ஷிஃப்ட் தான் போவார். ஓகே பூசா கல்யாணம் வேற கோவம் வராதா பின்னே கண்டிப்பாக வருமே வராதா பின்னே அவர் என்ன மைக்கு தான் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் முடிச்சுச்சோ அப்படின்னு சார் என்ன சார் டாக்குமெண்ட் முடிச்சுச்சோ முடிச்சுச்சோ முடிச்சு முடிச்சு விடல சார் கேட்க எனக்கு முடிச்சோச்சோ முடிச்சாச்சா இல்லை சார் முடிக்கல நான் கம்ப்ளைண்ட் செய்யும் கம்ப்ளைண்டா கம்ப்ளைண்ட் செய்யும் நான் கம்ப்ளைண்ட் செய்யும் அப்படி மாதிரி சார் நோனோ எனக்கு வந்து காலேஜில் இப்போ நான் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது என்ன பண்ணிட்டேன் காலேஜில் ஒரு கேட்டகரி இருந்துச்சு ஒரு மிஸ் பெங்கால் நான் சொன்னால் சேட் பாஸ் இங்கிலீஷ் ஆமாம் சேட் பாஸ் இங்கிலீஷ் ஓகே பெங்காலி டீச்சர் இருந்துச்சு பெங்காலி அவங்க என் ஃப்ரெண்டு வான் பண்ணான் ஸ்ரீஜித்னு ஒரு பையன் ஜித்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் தான் முதல்ல நம்மளை பெர்ஃபார்ம் பண்ணுறான் சொன்ன பையன். அவன் என்ன சொன்னா பெங்காலியா அதனால என்ன நான் டூ ஸ்டேட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் சமாளிச்சலாம் இல்லைடா பெங்கால் சொல்கிறது இல்லை அந்த மிஸ் வந்தோன்னு தான் சொல்லிச்சு கை கொடுத்துச்சு. ஓகே வாஷ் யுவர் நேம் அப்படிச்சு என்ன வந்தோட கழிவு என்ன வந்தோட கழிவு ஊத்துது அப்படின்னு நான் சொன்னால பெங்காலி ஓ பெங்காலியா ஓ அவுட் சில உச்சரிப்பு வாக்கு பதில் வானோ ஓகே சரி பரவாயில்ல நல்லா தான் இருக்கு மிஸ் பேசலாம் சொல்லிட்டு ஐ எம் விக்னேஷ் நல்லா இருந்தாங்களா ஐ எம் விக்னேஷ் ஓகே விக்னேஷ் அப்படின்னு என்னது ஆமாம் பிக்காக தான் இருக்கேன் அதெல்லாம் இல்லை என்ன விக்னேஷ் ஓ வா பி அப்படியா விக்கி பிக்கி சி நல்லா இல்லை மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பயல் காத்து அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அடுத்த வாரம் எடிட்டிங் பண்ணிட்டு வந்து சேரும் யாத்ரி கிளே சார் தான். இது வரைக்கும் சிபிஎஃப்சி ரேட்டிங் ஏபிஏமே ஆனே வாலே ஹோதா ஹே இட் ஹேப்பன்ஸ் எல்லாம் மறந்து விடுவோம். மனோஜா ஓ இஸ் இஸ் இ சிங்கிள்
ஓகே இல்லை இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்கிங் டோன்ட் என் தப்பாக எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ யூ ஓகே ஓகே இல்லை இல்லை ஐ சா ஹிஸ் அவர் அவரோட இன் சம் பீப்புள் வந்து அங்கே டிஸ்பிளே பிக்சரில் வச்சுருக்க மாட்டாங்க ஃபோட்டோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் தட் இஸ் தட் காய்